என்ன நடக்கிறது தமிழகத்தில்? நாடு அடுத்த தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிறது. எப்போது வேண்டுமானாலும் பாராளுமன்ற தேர்தல் அறிவிப்பு வெளிவரலாம் என்ற நிலை. மோடியை எதிர்ப்பதற்காக இண்டி கூட்டணி உருவாக்கப்பட்டுள்ளது. ஆளும் தரப்போ நம்பிக்கையுடன் மோடியை முன்னிறுத்தி களமாட தொடங்கிவிட்டது. இதில் மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியாக தமிழகத்தில் பாஜக தலைவர் அண்ணாமலை என் மண் என் மக்கள் என்ற பெயரில் யாத்திரையை தொடங்கி நடத்தி வருகிறார். இடைவெளி விட்டு விட்டு நடத்தினாலும் 81 நாட்களை கடந்து விட்டது இந்த யாத்திரை. இப்போதுதான் கேரள மாநில பாஜக தலைவர் சுரேந்திரன் பாலக்காட்டில் துவங்கி கேரளா முழுவதும் பாத யாத்திரையை துவங்கியுள்ளார். பிப்ரவரி 27 வரை இந்த யாத்திரை நடக்கும். ஜேபி நட்டா யாத்திரையை துவக்கி வைக்கிறார். ஆனால் அண்ணாமலையின் யாத்திரை பாதி தொகுதிகளை தாண்டி விட்டது. 162 தொகுதிகளை தாண்டி அவருடைய யாத்திரை பயணிக்கிறது. செல்லும் இடமெல்லாம் மக்கள் வெள்ளம். தமிழகத்தில் இதுவரை காணாத ஒரு அலை உருவாகியுள்ளது. எதிர்கட்சிகளின் கேள்வி கணைகளுக்கும் எதிர்கட்சிகளின் குரலாக ஒலிக்கின்ற பத்திரிகையாளர்களின் கேள்வி கணைகளையும் மோடி என்ற கண்ணரின் ஆசையுடன் விஜயனாய் எதிர்கொண்டு சிதறடித்து வருகிறார். இதனால் எதிர்த்தரப்பில் கதறல்கள் அதிகரித்துள்ளது. அண்ணாமலையின் யாத்திரை நிறைவடையும் போது பாராளுமன்ற தேர்தல் அறிவிப்பு வந்துவிடும். அப்போது உழுது போட்டு பண்படுத்தப்பட்ட விவசாய நிலம் போல் தமிழகம் தயாராகிவிடும். பின்னர் பாஜகவின் தேர்தல் பிரச்சாரம் எளிதாக அமையும் என்று பாஜக எதிர்ப்பு அரசியல் விமர்சகர்களே கருத்து தெரிவிக்க தொடங்கியுள்ளார்கள். எங்கே பாஜக தமிழகத்தில் என்று கேள்வி கேட்டவர்கள் இப்போது ஐயோ பாஜக வளருகிறது தமிழகத்தில் என்கிறார்கள். துரைமுருகன் பாஜக பேய் போல் வளருகிறது என்கிறார். ஹம்சன் எப்போதும் கண்ணனையே நினைத்துக் கொண்டிருப்பானாம். அதே போல எதிர்கட்சியினர் தமிழகத்தில் பாஜக என்று கதற தொடங்கிவிட்டார்கள். இடையிறுத்தாலும் பாஜக உள்ளே வந்துவிடும், அதனால் நாம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று பேச தொடங்கியுள்ளார்கள். எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் அண்ணாமலை என்ன கூறுகிறார் இந்த பிரச்சனையில், இதில் அண்ணாமலையின் கருத்து என்ன என்று அனைவரும் கேட்க தொடங்கியுள்ளார்கள். ஆக அவர் வலிமையான தலைவராக உருவாகிவிட்டார் என்பதற்கு இதுவே சான்று. அண்மையில் நிருபர்களிடம் பேசும் போது பத்திரிகையாளர்களை அவமரியாதையாக அண்ணாமலை பேசியதாக கூறி பத்திரிகையாளர்கள் போராட்டம் நடத்தினார்கள். அப்போது இனிமேல் அண்ணாமலையின் செய்திகளை புறக்கணிக்க வேண்டும் என்று திமுக ஆதரவு ஊடகவியலாளர்கள் பேசியிருக்கிறார்கள், கதற தொடங்கியிருக்கிறார்கள். எதற்காக? அண்ணாமலையின் பேச்சுக்கள் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தும் தாக்கம், அண்ணாமலையின் பேச்சு மக்கள் மத்தியில் சென்று சேர்வதை தடுக்க வேண்டும் என்ற ஆளும் தரப்பினரின் எண்ணம், அதனால் தங்களுக்கு சாதகமான ஊடகவியலாளர்களை தூண்டிவிட்டு இப்படி பேச வைக்கிறார்கள். ஆனால் காலம் மாறிவிட்டது என்பதை இவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். முன்னர் டிவியில் செய்தி வரவில்லை என்றால் பத்திரிகை அரசியல்வாதிகள் கலக்கத்தில் ஆழ்ந்து விடுவார்கள். மக்களிடம் தங்கள் குறித்த செய்தி சென்று சேராதே என்று அச்சத்தார். இப்போது அப்படியெல்லாம் இல்லை. கையில் ஒரு போன் இருந்தாலே அவர்கள் செய்தியாளர்களாக மாறிவிடுகிறார்கள். அண்ணாமலையின் யாத்திரைகள், அண்ணாமலையின் பேட்டிகள், அண்ணாமலையின் அறிக்கைகள் தினமும் எத்தனை பேரால் லைவ் போடப்படுகிறது, எத்தனை பேரால் பகிரப்படுகிறது என்பது இவர்களுக்கு தெரியுமா? காலம் மாறிவிட்டது. இது சமூக ஊடகங்களின் காலம். பத்திரிகையில் செய்தி வரவில்லை, டிவியில் செய்தி வரவில்லை என்றால் ஒரு செய்தி மக்களிடம் சென்று சேராது என்று இவர்கள் நினைக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை ஐயோ பரிதாபம் என்றுதான் சொல்ல வேண்டும். அதிமுகவில் ஜெயலலிதாவின் ஆலோசகராக இருந்த பூங்குண்டன் தற்போது கூறுகிறார் அதிமுகவினர் மனம் மாறி பாஜகவுக்கு சென்று வருகிறார், எனவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று. ஆக தமிழகத்தில் எல்லா கட்சியினரும் பாஜக அண்ணாமலை குறித்த அச்சத்துடனேயே பேசுகிறார்கள். அண்ணாமலை அடுத்த 60 நாட்கள் 25 தொகுதிகளில் வெற்றி என்ற இலக்குடன் பணியாற்ற வேண்டும் என்று கூறியுள்ளார். அவருடைய அண்மைக்கால செயல்பாடுகள்
கட்சியில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் செல்லுமிடங்களிலெல்லாம் கிடைக்கும் வரவேற்புகளை பார்க்கும் போது இது வெற்று அறிக்கையாக இருக்காது. தமிழகத்தில் பாஜக தன்னுடைய சக்தியை காட்டும் விஸ்வரூபம் எடுக்கும் என்றே பத்திரிகையாளர்கள் அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. தொடர்போம். உங்கள் கிரீஷ்.